106 வயதில் என்ன செய்ய முடியும் என்ற கேள்விக்கு சற்றும் இடம் கொடுக்காமல் பத்மஸ்ரீ விருது பெற்ற மகிழ்ச்சியில் கூடுதல் உற்சாகத்தோடு விவசாய தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் கோவையைச் சேர்ந்த மூதாட்டி பாப்பம்மாள். இதை பற்றி பார்க்கலாம். வயது என்பது வெறும் எண் மட்டுமே என்பார்கள். அப்படி ஒரு வார்த்தையை நிஜமாக்கி இருக்கிறார் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த 106 வயதான மூதாட்டி பாப்பம்மாள். மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தேக்கம்பட்டியைச் சேர்ந்தவர்தான் இந்த பாப்பம்மாள். வயது 106. இவரின் இயற்பெயர் ரங்கம்மாள். ஆனால் இவரின் அடையாளம் என்பதே விவசாயம்தான். ஏர்பிடித்து வயலில் உழவு செய்யும் ஆண்களுக்கு நிகராக நிலத்தில் நின்றபடி 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தன் வாழ்க்கையை நடத்தி வருபவர். கணவர் ராமசாமி உயிரிழந்த நிலையில் தனி ஒருவராக இருந்து மளிகை கடை ஹோட்டல் தொழில்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். ஆனால் அதன் பிறகு பாப்பம்மாளின் கவனம் விவசாயத்தின் மீது செல்லவே நிலத்தை குறைந்த விலைக்கு வாங்கியிருக்கிறார். முதலில் காய்கறி பழங்களை பயிரிட்டு தன் தேவைக்கு பயன்படுத்தி வந்த அவர் அதில் முழு ஈடுபாட்டை கொடுக்கவே ஒரு கட்டத்தில் ஊர் மக்கள் கொண்டாடும் அளவுக்கு உயர்ந்துள்ளார். பின்னர் சோளம் உள்ளிட்ட சிறு தானியங்களை பயிரிட்ட பாப்பம்மாள் கோவை மாவட்டத்தின் விவசாயிகளில் முதன்மையானவராக அறியப்பட்டார். ஆனாலும் கூட விவசாயத்தை முறையாக கற்க தமிழக வேளாண் பல்கலைக்கழகத்திலும் சேர்ந்து திறம்பட கற்றார் அவர். அதே நேரம் பாப்பம்மாள் தீவிர திமுக அபிமானியும் கூட. சிறு வயதிலேயே தன்னை திமுகவில் இணைந்து கொண்ட பாப்பம்மாள் தேக்கம்பட்டி பஞ்சாயத்து உறுப்பினர், யூனியன் கவுன்சிலர், மாதர் சங்க தலைவி என பல பதவிகளை வகித்துள்ளார். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி மீது அதீத பற்று கொண்ட இவருக்கு அவரை கடைசி வரை பார்க்காமலேயே போன வருத்தத்தை ஸ்டாலினிடம் பகிர்ந்து கொண்டார். கம்பு, சோளம், திணை உள்ளிட்ட சிறுதானிய உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு வரும் இவர் இதுநாள் வரை வாழை இலையில் சாப்பிடுவதை வழக்கமாக வைத்துள்ளார். எங்கு சென்றாலும் பாப்பம்மாளுடன் வாழை இலையும் பயணிக்கும் என்ற அளவுக்கு இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கிறார் அவர். இப்படியாக விவசாயி, திமுக நிர்வாகி என பன்மொழி வித்தகியாக தன்னை வெளிப்படுத்திய பாப்பம்மாளுக்கு பத்மஸ்ரீ விருதை அறிவித்தது மத்திய அரசு. இந்த விருது அறிவிக்கப்பட்ட மகிழ்ச்சியை ஒரு ஊரே சேர்ந்து கொண்டாடி வருகிறது. மூதாட்டியை சந்திக்கும் கிராம மக்கள் அவரின் ஆசையை பெற்றுச் செல்ல ஆர்வம் காட்டி வருகின்றனர். தனக்கு அறிவிக்கப்பட்ட இந்த விருது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார் அவர். நான் 50 வருஷமா விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மத்திய அரசு விருது கொடுத்ததுன்னா யாருக்கும் கிடைக்காத விருது எனக்கு கிடைச்சிருக்குது. எப்படி கொடுத்தாங்கன்னா இந்த அம்மா செய்கிற பாப்பா வேலையெல்லாம் பார்த்து நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் எல்லாம் என்னை கண்டுபிடிச்சி வச்சிருந்து எனக்கு இந்த விருது நீங்கள் கொடுக்கறதுனால எனக்கு ரொம்ப பாராட்டுறாங்க. உலகமே பாராட்டுறாங்க. எத்தனை பேர் வந்து சொல்கிறவையா அதே மாதிரி எனக்கு கொடுத்த மாதிரி இன்னும் விவசாயிகள்லாம் நல்லா ஊக்கப்படுத்தி டெல்லியிலேருந்து எனக்கு விருது கொடுக்குறேன்னு சொன்னாக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு தெரியவே இல்லை எப்படி வந்தது எப்படி சொல்கிறாங்க. இந்த நிலையில் கோவை சென்ற திமுக தலைவர் ஸ்டாலின் விருது அறிவிக்கப்பட்டுள்ள மூதாட்டி பாப்பம்மாளை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ஸ்டாலின் உற்சாகத்துடனும் கொள்கை உணர்வோடும் எப்போதும் புன்னகை மாறாத பாப்பம்மாள் பாட்டி நமக்கெல்லாம் உந்து சக்தி என்று தெரிவித்துள்ளார். ஒருவரின் வாழ்க்கை மற்றவர்கள் கொண்டாடும் விதத்தில்தான் இருக்கிறது என்பதை செயல்பூர்வமாக காட்டியிருக்கும் பாப்பம்மாள் இளம் தலைமுறையினருக்கு ஒரு உதாரணமும் கூட. தனி ஒருவராய் இத்தனை உயரம் கொண்ட இலக்கை எட்ட முடிந்த பாப்பம்மாளின் மணிமகுடத்தில் இப்போது பத்மஸ்ரீ விருதும் வைரக்கல்லாய் சேர்ந்திருக்கிறது.